அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 12 PM ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ் ட்ரெண்டு எப்படி இருக்கும், கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா இல்லை புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா, எவ்வளோ டார்கெட் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணி போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமின்ட்டு. இன்றைக்கி மார்னிங் வந்து 9 AM டு 5 PM ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் குரூப்பில் நம்ம கொடுத்த டிப்ஸ் என்னென்னா, மார்னிங் ஆல்மோஸ்ட் 8:30 நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இன்றைக்கி வந்து 200 பாயிண்ட் ப்ளஸ் கேப் அப்பில் இருக்கிறதுக்கு ஒரு அதிக ஒரு வாய்ப்பாக பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் ஒரு 17,000 வரைக்கும் நம்ம அதிகபட்சமாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். காரணம் எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸுக்கும் விஎஸ் ஃபியூச்சருக்கும் ஆப்ஷன்ஸுக்கு என்ன சார் வித்தியாசம், ஆப்ஷன்ஸு ட்ரேட் பண்ணலாமா ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் நேச்சுரல் கேஸை பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கு ஆப்ஷன்ஸுக்கு போயிடலாம். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல என்ன சார் இருக்குது, டெய்லியில் ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது. இருந்தாலுமே ADX அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால ஒரு பை சான்ஸும் கிடைச்சாலும் பை பண்ணலாம், செல் கிடைச்சாலும் செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறோம். ஆனால் இருந்தாலுமே செல்லுக்கு 60%, பைக்கு 40% தான், ஏன்னா ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. சரி, இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX எக்ஸ்ட்ரானரி பை சான்ஸ், இப்போ 5 மினிட்ஸோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ 5 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல பை பண்ணலாமா சார், 7340 மேலே நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம், தவறு இல்லை. அதே டயத்தில் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 7340 மேலே பை பண்ணிங்கன்னா நம்மளோட டார்கெட் 7420, அதுக்கடுத்து 7490, 7570, இதுதான் நம்மளோட டார்கெட், சரிங்களா. மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வர்றதும் இல்லை வெயிட் பண்ணி புக் பண்ணுறதும் உங்களோட விருப்பம். என்ட்ரி எடுத்துட்டாவே கம்பல்சரி 2000 ரூபா ஸ்டாப் லாஸ், 2000 லிருந்து 3000 ரூபா. கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் காஸ்ட்டு மாற்றிக்குங்க. நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை சார் மினிமம் ப்ராஃபிட் ஒரு 5000 போதுனாலும் அது உங்களோட ஓன் விருப்பம். இந்த இடத்துல பை சான்ஸ் தான், 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், சரிங்களா. 7340 மேலே நீங்கள் ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸில் என்ன சார் சொல்லிகிட்டு இருக்கோம், மந்த் ஆரம்பத்துலேருந்து ஒன்லி ட்ரெண்டு பை, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX பை சான்ஸு. சரி, இருந்தாலுமே ADX ஸ்ட்ரென்த்து இன்னும் நம்ம எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஸ்ட்ரென்த்து, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX பை சான்ஸு. இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலேயே நம்ம பை சொல்லிட்டோம், 639 மேலே இருந்தாலுமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுக்கணும், ட்ரெண்டு பை தான், கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறப்ப ப்ராஃபிட் புக்கிங் இறங்கிட்டு மீண்டும் பை சான்ஸ் கிடைக்கலாம். சரி, இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம். சரி, இப்போ டெய்லியில் நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மில் இருக்குது, ADX ஸ்ட்ரென்த் இல்லாதனால இடையில ஒரு 1 hour நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 2-3 டைம் இந்த ப்ரைஸ் வந்துட்டு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இந்த டைத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ADX சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல ADX சப்போர்ட் பண்ணல. அப்போ எதுக்கு மேலே சார் ஒரு பை சான்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே பை இருக்கிறனால இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 660 மேலே ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சோம்னா 5 மினிட்ஸ் முதற்கொண்டு பார்க்கலாம், 660 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஒரு பை சான்ஸை எடுத்துக்கலாம். அந்த ADX ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து உங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங் இல்லை. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ராங்குக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ராங்குக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஈவினிங் கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா. 200% பை சான்ஸ் தான், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மளோட டார்கெட் எவ்வளவு, 677 87 717, இதுதான் நம்மளோட டார்கெட்டு. அது கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். கீழே ரிவர்ஸ் ஆகி பியூர் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு கூட மீண்டும் ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒன்லி பை சான்ஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. சரி, அப்போ க்ரூடாயில் பை, நேச்சுரல் கேஸும் பை. சரி, இப்போ அடுத்து வருவோம் பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்த் ஆரம்பம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் இப்பயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். 38,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 38,800, 39,200,
சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 40,700 இதுதான் நம்மளோட டார்கெட் நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரேஞ்ச் போகல ட்ரடை கண்டிஷனை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தூரம் இறங்கினாலுமே ஓன்லி பை தான் சரிங்களா. இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போகல ட்ரேட் ஆச்சு, என்ட்ரி எடுத்தோமா இல்லை சரிங்களா. ஆனால் இன்றைக்கி கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆகியிருந்தது, நேற்று எடுக்கலை ஆனால் நம்ம மண்டேவே நம்ம எடுத்துட்டோம் பொசிஷன். ஆல்மோஸ்ட் 38,800 கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம், 70 ரூபீஸில் பை பண்ணோம். நேற்றோட லோ வந்து 30 ரூபா, மீண்டும் இன்றைக்கி ஹை 150 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. நம்மளோட டார்கெட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டிஷன் என்னென்னா ப்ராஃபிட் வலைனா பரவாயில்ல, லாஸ் ஆகக்கூடாது, இதுதான் நம்மளோட டார்கெட். அப்போ 38,800 வந்து இன்றைக்கி ஹை வந்து 164 ரூபா வரைக்கும் போயிருக்கு, நம்ம வாங்கின ப்ரைஸ் 70 ரூபா சரிங்களா. ஆல்மோஸ்ட் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணனால நம்ம மார்னிங்கே ஆல்மோஸ்ட் பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். சரி, பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம்தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது, இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயும் சில பேர் வந்துட்டாங்க, சில பேர் காஸ்ட்டில் வெளியில் வந்தாச்சு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு லாஸ் இல்லாத மொத்தம் மினிமம் ப்ராஃபிட். அடுத்து நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம மந்த் ஆரம்பத்துலேருந்து பேங்க் நிஃப்டியில் என்ன சொன்னோமோ அதே தான் நம்ம சொன்னோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்கிறீன் ADX பை சான்ஸு 17,700, அதுக்கடுத்து 18,200ங்கிறது 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. கண்டிஷன் ஸ்டில் இப்போ வரைக்குமே நல்ல ஒரு பை சான்ஸ் தான் சரிங்களா. இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் பண்ண ப்ராஃபிட் இது வந்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் 2 லாட் நேற்று 17,540 நம்ம பை பண்ணியிருக்கோம், இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன்னால புக் பண்ணிட்டோம். இதில் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மார்ஜின்ஸ் வந்து அதிகம் தேவைப்படுது ஃப்யூச்சருக்கு. ஆல்மோஸ்ட் 1-1.5 லேக்ஸ் வரைக்கும் தேவைப்படுது ஃப்யூச்சரில். ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எடுக்கிற ரிஸ்க்கே 3,000-5,000 ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் என்னென்னா இப்போ 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கு கால் ஆப்ஷனுக்கு பை மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸு பை பண்ணி வச்சுருக்கிறோம், அது என்னென்னா ப்ரீமியம் குறைஞ்சது, டைம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் குறைஞ்சது. ஆனால் ஃப்யூச்சர் அப்படி கிடையாது, ஏற்ற இறக்கம் இருந்தாலும் எவ்வளோ தூரம் மேலே ஏறுதோ அவ்வளோ தூரம் நம்ம ப்ராஃபிட்டு நம்மளுக்கு புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அதே டயத்தில் அமௌண்ட் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா, 1.5 லேக்ஸ் 2 லேக்ஸ் வரைக்கும் தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மினிமம் அமௌண்ட் ஒரு 3,000 இருந்தாலும் பண்ணலாம், 10,000 இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் அதிகம், ஃப்யூச்சரில் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். அதனால் என்னென்னா கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்தி மணியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சருக்கும் ஆப்ஷன்ஸில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணிலையும் ஃப்யூச்சரில் பண்ணுறப்ப கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படும். இந்தி மணியும் ஆல்மோஸ்ட்டு ஃப்யூச்சரும் ஈக்குவலான ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்கும் சரிங்களா. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் இந்தி மணியில் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட குரூப்பில் ட்ரைனிங் கொடுத்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை சார், நம்மளோட சேனலில் பார்த்தே பண்ணுறேன்னா இன்னும் ஹாப்பி தான் நீங்கள், ஏன்னா நம்ம தெளிவான விளக்கத்தோடு தான் டெய்லியுமே அப்லோட் பண்ணுறோம். என்னென்னா சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறப்ப ட்ரைனிங் கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ தான் ரிஸ்க் அப்படின்னா மினிமம் ரிஸ்க்கு, ப்ராஃபிட் அப்படின்னா வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம் சரிங்களா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம்.